இவனோட அதிசயமா நமக்கு நான் ஃபோன் பண்ணுறான். ஹலோ, சொல்லு மச்சான், எப்படி இருக்க? ஆ, ஆல் ஃபைன், ஆல் ஃபைன், குட் குட். ஆ, என்னது கனடா வரியா? டே, ஏன்டா இந்த தப்பான முடிவெல்லாம் எடுக்கிற? சொன்னா உனக்கு இதெல்லாம் வேணாம்னு லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. காலம் போன வயசில் உனக்கு கனடா ஆசையாடா? கோச்சிங்கியா? கோச்சிக்க கோச்சிக்க. சரி, கனடாவில் பெஸ்ட்டு பேங்க் ஏதா? நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கனே, அதில் பாரு. இது எப்போ வீடியோ போட்டேண்ணா? டேய், உன்னெல்லாம் ஃப்ரெண்டுன்னு நம்பி ஒரு வீடியோ போட்டால் ஒன்று தேய்ச்சும் பார்க்குறியாடா? பப்பி ஷேம்டா நீ ஆனா. சரி சரி, லிங்க் அனுப்புகிறேன், அதில் பாரு. ஃபோனா நீ எப்படி பார்க்குற? மொபைல் ஃபோனா இல்லை மொபைல் பிளானா? ஹலோ ஹலோ, டே கேட்குதா? ஏண்டா மொபைல் ஃபோனா இல்லை மொபைல் பிளானா? டேய் கட் ஆகுதுடா. ஹலோ 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 பேரைனா சொல்லவா? ஒரு வழியாக கனடா வந்தாச்சு. ஃபஸ்ட்டு என்ன வாங்குவோம்? கனடா வந்தோன்னா ஃபஸ்ட்டு மொக்க வாங்குவோம். சாரி, மீம்ஸ் அப்பார்ட், ஃபஸ்ட்டு சின் சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பர் எடுப்போம். அதுக்கப்புறமா ஒரு மொபைல் கனெக்ஷன் வாங்கணும். பட் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன். வேர்ல்ட்ஸ் டெவலப்டு கண்ட்ரீஸில் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மொபைல் பிளான் இருக்கிற நாடுகளில் கனடாவும் ஒன்று. நான் யூஎஸ்லேருந்து கனடா வந்தப்போ ஃபஸ்ட்டு ஷாகான விஷயங்களில் இதுவும் ஒன்று. ஏன்னா நான் யூஎஸில் மாதம் $30 to $35 தான் மொபைல் பிளானுக்கு கட்டிட்டுருப்பேன். பட் கனடாவில் மினிமம் பிளான் என்னென்னு பார்த்தா மாதம் $50 to $60 மேலே போயிட்டு இருந்தது. சில பேருக்கு இது அஃபோர்டபுளாக இருக்கலாம். ஆனால் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில், நாம் புதுசாக ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு வரும்போது எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம காஸ்ட் கட் பண்ணலான்னு பார்த்தா மொபைல் பிளானையும் நான் சொல்லுவேன். இப்போ $50 நான் கட்டுறேன்னா என்னால் மாதம் $10 to $15 வரைக்கும் சேவ் பண்ண முடியும். அண்ட் லாங் ரனில் இது எனக்கு ஒரு பெரிய சேவிங்ஸாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம கனடாவில் என்னென்ன மொபைல் நெட்ஒர்க்ஸ்லாம் இருக்குது, அவங்க என்னென்ன பிளான்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறத எலாபரேட்டாக பார்க்கலாம். பட் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான ஃபேக்டர்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உங்களுக்கு மொபைல் பிளான் மட்டும் போதுமா இல்லை கூட புது ஃபோனு வேணுமான்னு பாருங்கள். நீங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வர ஃபோனே உங்களுக்கு போதும்னா இங்கே BYOP, பிரிங் யுவர் ஓன் ஃபோனுங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதோட பிளான்ஸ் எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்கும். அண்ட் நீங்கள் உங்களுடைய ஓன் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால சில நெட்ஒர்க்ஸ்லாம் உங்களுக்கு 2 years கான்ட்ராக்ட் இல்லாமே பிளான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் 5 to 6 months வேறு ஒரு நெட்ஒர்க்குக்கு மூவ் ஆகணுனாலும் எந்த பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக போகலாம். பட் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வர ஃபோன் இங்கே கனடா நெட்ஒர்க்ஸோட காம்பேட்டபுளாக இருக்குமா இல்லையான்னு செக் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அங்கே போய் உங்கள் மொபைல் மாடலை என்டர் பண்ணி கனடாவில் எந்தெந்த நெட்ஒர்க்ஸோட அது காம்பேட்டபுளாக இருக்கும்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா உங்கள் ஃபோனை கொண்டு வாங்க. நேரங்கா, நியாயமா? பசங்களாம் ஃபஸ்ட் டைம் ஃபாரின் வந்திருக்கானுங்க, புதுசாக ஐஃபோனோட சுத்தினா தானே கெத்து. அப்புறம் நான் கொஞ்சம் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தேன், கனடாவுக்கு புதுசாக வந்தால் ஃப்ரீ ஐஃபோன் கொடுக்குறாங்களாமே, உண்மையா அப்படின்னா கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் கனடாவில் ஒரு மொபைல் பிளான் சூஸ் பண்ணும்போது லேட்டஸ்ட் ஐஃபோனை $0 டவுன் பேமெண்ட்டோட நீங்கள் எடுக்கலாம். பட் அந்த ஃபோனுக்கு மாதம் மாதம் நீங்கள் காசு கட்டணும். இப்போ உங்கள் ஐஃபோனோட வேல்யூ $1000, மாதம் நீங்கள் $30 to $35 டூ இயர்ஸ் கான்ட்ராக்டில் கட்டுவீங்க. அண்ட் சில நெட்ஒர்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் லேட்டஸ்ட் ஐஃபோன் எடுக்கும்போது அவங்களுடைய பேசிக் பிளானுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதபடி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பென்சிவ் பிளான் தான் நீங்கள் எடுத்தாகணும். அப்படி பார்க்கும்போது டிவைஸ்க்கான காசு அண்ட் பிளானுக்கான காசுன்னு நீங்கள் மாதம் $110 மேலே கட்டுவீங்க. அண்ட் இதில் ஒரு ட்ரிக்கியான விஷயம் என்னென்னா, இப்போ உங்களுக்கு இந்த மொபைல் நெட்ஒர்க் பிடிக்கல, வேறு நெட்ஒர்க் மூவ் ஆகணும், ஆனால் கான்ட்ராக்டில் இருக்கீங்கன்னா ஏர்லி டெர்மினேஷன் ஃபீ, கேன்சலேஷன் ஃபீ, அப்புறம் அந்த டிவைஸுக்கு மீது எவ்வளோ காசு இருக்குது, இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து கத்துனா தான் உங்களை கான்ட்ராக்ட் விட்டு வெளியே அனுப்புவாங்க. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு பிளான் மட்டும் போதுமா இல்லை ஃபோன் வேணுமாங்கிறத டிசைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், இந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸ்லாம் எப்படி சேவ் பண்ணலான்னு பாருங்கள். இங்கே எல்லா நெட்ஒர்க்குமே சிம் ஃபீன்னு ஒரு $10, அப்புறம் சர்வீஸ் ஆக்டிவேஷன் ஃபீன் $50 சார்ஜ் பண்ணுவாங்க. இதெல்லாமே ஒன் டைம் ஃபீ தான். அண்ட் பேண்டமிக் அப்புறமா நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களுடைய பிளானெல்லாம் செட் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபீலாம் அவங்க வெயிட் பண்ணிடுறாங்க. இன்கேஸ் நீங்கள் ஸ்டோருக்கு போய் ஃபஸ்ட் டைம் ஒரு மொபைல் பிளான் எடுக்க போகிறீங்கன்னா அவங்ககிட்ட சும்மா கேட்டு பாருங்கள், இது மாதிரி நான் ஆன்லைனில் பார்த்தேங்க, $50 வெயிட் பண்ணுறாங்க, உங்களால் பண்ண முடியுமான்னு. சில பேர் உங்களுக்கு வெயிட் பண்ணி கொடுப்பாங்க, இன்னும் சில பேர் இல்லை நீங்கள் $50 கட்டுங்க, பட் உங்களுடைய ஃபஸ்ட்டு 2 months பில்லில் நாங்கள் $25 அதை கிரெடிட் பண்ணிடுறோம்பாங்க. இதுவும் ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான், நீங்கள் போட்ட $50 உங்களுக்கு திரும்ப வந்துடுது. பட் $50 கேட்டுட்டாங்களேன்னு உடனே கட்டிடாதீங்க, ஏன்னா இந்த ஊரில் கேட்டால் கிடைக்கும். கடைசியாக உங்கள் நீட்ஸ் கேத்த பிளானை சூஸ் பண்ணுங்கள். இங்கே 90% ஆஃப் த மொபைல் பிளான்ஸ் கனடா வைட் அன்லிமிட்டட் காலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபோன் பேசுறதுல பெருசாக இருந்த பிரச்சனை இருக்க போகிறதில்ல.
ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த மாதிரியான மொபைல் பிளான் சூஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து தான். 4G கனெக்ஷன் வேணுமா இல்லாட்டி 5G வேணுமா, 10GB டேட்டா போதும் இல்லாட்டி 10 to 20GB டேட்டா தேவைப்படும், எனக்கு அன்லிமிட்டட் டேட்டா தேவை. ஸோ நீங்கள் எந்த மாதிரியான டேட்டா பிளான் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைனா டிக்ரீஸ் ஆகும். நீங்கள் இப்போ தான் கனடாக்கு புதுசாக வரீங்க, எடுத்த உடனே உங்களுக்கு அன்லிமிட்டட் டேட்டா தேவைப்படாதுன்னா $80 to $90 கொடுத்து அந்த பிளானை லாக் ஆகிறதுக்கு பதிலாக $40 to $50 10GB டேட்டா கொடுக்குற நிறைய நல்ல பிளான்ஸ்லாம் இருக்குது. அண்ட் எனி டைம் நீங்கள் உங்களுடைய பிளான் அப்கிரேட் பண்ணலாம் இல்லாட்டி டவுன்கிரேட் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணுறதுல எந்த இஷ்யூ இருக்காது. ஏன்னா கான்ட்ராக்ட்டுங்கிறது உங்களுடைய டிவைஸுக்கும் மொபைல் நெட்ஒர்க்குங்க தானே தவிர உங்களுடைய பிளானுக்கு இல்லை. அதனால் கனடாவுக்கு புதுசாக வரவங்க ஸ்டார்டிங்கில் ஒரு எக்ஸ்பென்சிவான பிளானுக்கு போகிறதுக்கு பதிலாக மாடரேட்டான பிளான் சூஸ் பண்ணுறது பெட்டர். கனடாவோட டெலிகாம் இண்டஸ்ட்ரினு பார்த்தோன்னா மொத்தம் 3 பெரிய தலைங்க 90% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. No. 1 பெல், No. 2 ராஜர்ஸ், No. 3 டெலஸ். அப்புறம் ஃப்ரீடம் மொபைல் ஒருத்தங்க இருக்காங்க, பட் அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா less than 5% தான். இந்த 3 வெயிட் கைங்களை தாண்டி ஒருத்த மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சி எஸ்டாப்ளிஷ் ஆகுறதுங்கிறது கஷ்டமான விஷயம் இல்லை. அதனால தான் இங்கே மொபைல் பிளான் ப்ரைஸஸ்லாம் அதிகமாக இருக்குது. இது பார்த்தாதுன்னே இந்த 3 பேரும் ஆளுக்கு 2 குட்டியை போட்டுட்டு மொத்தம் 3 லெவல்ஸில் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஒவ்வொரு லெவல்லையும் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அதோட ப்ரைஸஸ் என்னங்கிறத நாம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். டியோ நெட்ஒர்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெல், ராஜர்ஸ் அண்ட் டெலஸ் இருக்காங்க. சச்சின் தெண்டுல்கர், விராட் கோலி, ரோஹித் சர்மா மாதிரி இவங்க தான் இங்கே கீ பிளேயர்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி அட்வான்டேஜஸ் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கனடா வைடு எக்ஸலன்ட் கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும், எந்த ப்ராவின்ஸ் போனாலும் கனெக்டிவிட்டிக்கு பிரச்சனையே இருக்காது. அண்ட் மார்க்கெட்டுக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு ஃபோன் வருது, இப்போவே எனக்கு அந்த ஃபோன் வேணும்னா இவங்க மட்டும்தான் $0 டவுன் பேமெண்ட்டில் லேட்டஸ்ட் ஃபோன் உங்களுக்கு கொடுப்பாங்க. டேட்டா பொறுத்த வரைக்கும் 5G ஸ்பீடு வந்து அன்லிமிட்டட் டேட்டா கொடுக்குற நெட்ஒர்க்ஸ் கனடாவில் இவங்க மட்டும்தான். இந்த அன்லிமிட்டட் டேட்டா கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு குறிப்பிட்ட GB வரைக்கும் உங்களுக்கு 4G 5G ஸ்பீட் கிடைக்கும். அந்த லிமிட்டை நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்பீடு குறையுமே தவிர டேட்டா யூசேஜ் அன்லிமிட்டடாக தான் இருக்கும். இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குன்னா ஆப்வியஸ்லி மெயின் டிஸ்அட்வான்டேஜ் உங்களுடைய ப்ரைசிங் தான். உங்களுக்கு ஃபோன் வேணால் ஒரு டீசெண்டான பிளான் வேணும்னா நீங்கள் மினிமம் $80 ஆச்சும் கட்டணும். லேட்டஸ்ட் ஃபோன் வித் டீசெண்டான பிளான் வேணும்னா நீங்கள் $120 மேலே கட்ட வேண்டியிருக்கும். அண்ட் இவங்க கிரெடிட் செக் பண்ணிட்டு தான் லைனுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ கனடாவுக்கு புதுசாக வரவங்க இவங்ககிட்ட அக்கௌண்ட் செட் பண்ணுறது கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்கே கனடாவில் இருப்பாங்களே, ஸோ அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் லைனில் இவங்கள வந்து ஒரு புது கனெக்ஷனை ஆட் பண்ணிப்பாங்க. ஓகே, இவங்க என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்காங்க அதோட ப்ரைஸஸ் என்னங்கிறது இப்போ நம்ம குயிக்காக பார்த்துடலாம். டியோ 1 நெட்ஒர்க்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளான் ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைஸ்லாம் சேமாக தான் இருக்குது. உங்களுக்கு டேட்டா வேணானா பெல் அண்ட் ராஜர்ஸில் மினிமம் $32 ஆகும். டேட்டாவோட மினிமம் பிளான் $65, பட் இது அன்லிமிட்டெட்லாம் இல்லை. ஆல்சோ இது ப்ரொமோஷனல் ப்ரைஸுங்கிறதுனால எப்போனாலும் தூக்கிடுவாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலஸில் அந்த பிளானே இல்லை. அன்லிமிட்டட் டேட்டா வேணும்னா 3 பேருமே ஸ்டார்டிங் ப்ரைஸ் $85 தராங்க. $100 மேலே கட்ட ரெடினா US-க்கும் அன்லிமிட்டடாக பேசிக்கலாம். iPhone 14 நீங்கள் வாங்குறீங்கன்னா $0 டவுன் பேமெண்ட்டில் மாதம் $127 கட்டணும். டெலஸில் மட்டும் அந்த $65 ப்ரோமோ இப்போ தூக்கிட்டதால $85 பிளான் போட்டு மாதம் $147 கட்ட சொல்கிறானுங்க. இதில் இன்னும் கொஞ்சம் காசு நீங்கள் குறைக்கணுன்னா இவனுங்க பிரிங்க் இட் பேக் அப்ரண்டேஜ்னு சில பிளான்ஸ்லாம் வச்சுருக்காங்க. மாதம் மாதம் ஃபோனுக்கு நீங்கள் கட்டுற காசு $10 $15 குறையும். 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் முடியும் போது ஃபோனை திரும்ப தந்துட்டு புது மாடலுக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். லீஸ் மாதிரி தான். இன்கேஸ் 2 இயர்ஸ் முடிஞ்ச உடனே அதே ஃபோன் உங்களுக்கு சொந்தமாக வேணும்னா மாதம் மாதம் குறைச்சாங்களே அதை மொத்தமாக சேர்த்து கட்டி ஃபோன் எடுத்துக்கலாம். டியர் 2 நெட்ஒர்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா வேர்ஜின், ஃபைடோ அண்ட் கூடோ இருக்காங்க. இதில் பெல்லோட பையன் வேர்ஜின், ராஜஸோட சன் ஃபைடோ அண்ட் டெலஸோட குட்டி கூடோ. அப்பனோட டவர்ஸை தான் பசங்களும் ஷேர் பண்ணுறாங்க, அதனால் உங்களுக்கு கனெக்டிவிட்டியில் பெருசாக எந்த இஷ்யூஸ் இருக்காது. நான் இந்த டியர் 2 நெட்ஒர்க்ஸ் வச்சு கனடாவில் 3-4 ப்ராவின்ஸ் போயிருக்கேன். எனக்கு டேட்டா அண்ட் காலில் எந்த இஷ்யூஸுமே இருந்ததில்லை. அண்ட் இவங்களுடைய பிளான்ஸ் எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்கும். $60 to $65 கட்டுறீங்கனாலே உங்களுக்கு சூப்பரான பிளான் கிடைக்கும். இவங்களுக்கும் டியர் 1 என்ன டிஃப்ரென்ஸ்னா இவங்களுடைய டேட்டா ஸ்பீடு எல்லாமே 4G தான், 5G இல்லை. அண்ட் இவங்களுடைய டேட்டா யூசேஜும் அன்லிமிட்டட் இல்லை. ஸோ உங்களுக்கு அலோகேட் பண்ண GB மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு கட்டி ஆகணும். அண்ட் மார்க்கெட்டுக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு ஃபோன் வருதுன்னா அதை நீங்கள் காசு கட்டி தான் எடுக்கணும். அதோட ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸை நீங்கள் ஃப்ரீயாக எடுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் iPhone 13 $0 டவுன் பேமெண்ட் எடுக்கலாம். பட் iPhone 14 வேணும்னா நீங்கள் டவுன் பேமெண்ட்டை ஏதாச்சும் காசு கட்டி ஆகணும். அண்ட் இவங்களும் கிரெடிட் செக் பண்ணுறாங்க, பட் டியர் 1 அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் கனடா வந்து 3 to 4 months ஒரு கிரெடிட் ஸ்கோர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா இவங்ககிட்ட போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஈஸியாக அப்ரூவல் கிடைக்கும். ஓகே, இவங்க என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் அதோட ப்ரைஸிங் என்னங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். டியர் 2 நெட்ஒர்க்ஸ்லையும் பிளான் டைப் அண்ட் ப்ரைஸில் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. டேட்டா வேணானா $27, 3GB டேட்டாக்கு 3G ஸ்பீட், மற்றதுக்கெலாம் 4G. மேக்ஸிமம் 20GB $65 ஆகுது. 5G ஸ்பீடு 20GB மேலே வேணும்னா நீங்கள் டியர் 1 தான் போய் ஆகணுங்கிற மாதிரி கரெக்டாக லிமிட் பண்ணியிருக்கானுங்க. இப்போ
இவங்ககிட்ட லேட்டஸ்ட் ஃபோன் ஜீரோ டாலர்ஸில் எடுக்க முடியாதுல, அதனால் நான் ஐஃபோன் 13 ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைடோ அண்ட் வெர்ஜன் ரெண்டு பேருமே மாதம் $116 கட்ட சொல்கிறானுங்க. இவங்ககிட்ட ஃபோனோட ஒரு பிளான் எடுக்கிறோன்னா நம்மளை $60 பிளானில் லாக் பண்ணிடுறானுங்க, அதனால தான் எக்ஸ்பென்சிவ் ஆகுது. இதுவே பிக்சல் சாம்சங் ஃபோன்லாம் எடுக்கிறீங்கன்னா ஃபோனுக்கு மாதம் மாதம் கட்டுற காசு கம்மியாகும். ஸோ $100 கொண்டு வந்துடலாம். கூடோவில் நீங்கள் டவுன் பேமெண்ட் பண்ணால் தான் ஐஃபோன் 13 எடுக்க முடியும். இது பார்த்தாதுன்னு சிம் ஃபீ வேறு எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுறான். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு குறிப்பாக ஐஃபோன் வெறியர்கள் உங்களுக்கு கூடோ வேணுமானு டிசைட் பண்ணிக்கோங்க. $10 அண்ட் இவங்களுக்குன்னு ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ்லாம் எதுவும் இல்லை, பட் வால்மார்ட் மாதிரியான க்ராசரி ஸ்டோர்ஸ் போனீங்கன்னா அங்கே சிம் கார்டு ரெடியாகவே இருக்கும். அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் மால் போகிறீங்கன்னா அங்கே பாப்அப் ஸ்டோர்ஸ் இருக்கும், அங்கே போய் உங்கள் ஐடி காட்டி அக்கௌண்ட் செட் பண்ணிக்கலாம். இதை விடுங்க, பியர்சன் ஏர்போர்ட்டில் பேகேஜ் கலெக்ட் பண்ணிட்டு வெளியே வரும்போது உங்கள் கண்ணுக்கு ஃபஸ்ட்டு தென்படுறதே சார்ட்டர் பூத்து தான். அந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ஸ்டோர் இல்லாட்டியும் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்ட்டு கனடா முழுக்க எந்த ஸ்டோர் போனாலும் இவங்களுடைய சிம் கார்டை நீங்கள் ஈஸியாக வாங்கலாம். ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்கக்கிட்ட ஆப்பிள், சாம்சங், கூகுள் பிக்சல் ஃபோன்லாம் கிடைக்காது. ஆதி காலத்தில் அழிஞ்சு போன ஆல்காட்டெல், எல்ஜி அந்த மாதிரி ஃபோன்ஸாக வச்சுருப்பாங்க. அதனால் இவங்க கிட்ட ஃபோன் ப்ளஸ் பிளான் வாங்குறதுக்கு பதிலாக உங்களுடைய ஃபோன் எடுத்துகிட்டு போய் பிளான் வாங்குறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். டேட்டா பொறுத்த வரைக்கும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக 4G வர ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால் அந்த பிளான்ஸ் மட்டும் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் உங்களுக்கு 3G ஓகேனா சீப்பான பிளான்ஸே கிடைக்கும். அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் நல்லா தான் இருக்கும், பட் இவங்களுக்குன்னு ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ் இல்லாததுனால எல்லாமே நீங்கள் ஆன்லைன் அண்ட் ஃபோனில் தான் பண்ணியாகணும். அதனால் ரெஸ்பான்ஸ் டைமில் கொஞ்சம் டிலேஸ் இருக்கும், அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அண்ட் சிக்னல் ரிசப்ஷன் பொறுத்த வரைக்கும் இவங்க தான் கடைசி பசங்கிறதுனால ஓவராக பாசம் காட்டுவாங்களாம் எதிர்பார்க்காதீங்க, அது கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபில் தான் இருக்கும். குறிப்பாக நீங்கள் பேஸ்மெண்ட்டில் இருக்கீங்க இல்லாட்டி அப்பார்ட்மெண்ட்டில் ஏதாச்சும் மூலையில் இருக்கீங்க, ஹைக்கிங் ட்ரெக்கிங்லாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் விட்டு விட்டு தான் வரும், அதுவும் ஒரு மேஜர் ட்ராபேக். இவங்களோட பிளான்ஸ் அண்ட் ப்ரைஸஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான குவெஸ்டன் இப்போ நான் ஆன்சர் பண்ணிட்டேன். சில பேருக்கு இந்த டவுட் இருக்கும், நான் கனடாவுக்கு வந்த புதுசில் டியர்3 நெட்ஒர்க்குள்ளே மூவ் ஆகிட்டேன், சில மாதங்களுக்கு அப்புறமா என்னுடைய நீட்ஸ் அண்ட் பட்ஜெட்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு, இன்கேஸ் நான் டியர்1 இல்லாட்டி டியர்2 நெட்ஒர்க்கு மாறும்போது அங்கே அக்கௌண்ட் செட் பண்ணால் என்னுடைய மொபைல் நம்பர் மாறுமானா, அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணாம். ஏன்னா கனடாவில் எல்லா நெட்ஒர்க்குமே உங்களுக்கு மொபைல் நம்பரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஃபீச்சர் தராங்க, அதுவும் ஃப்ரீயாக. பட் சில நெட்ஒர்க்ஸில் மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ பெல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ராவின்ஸ்லேருந்து இன்னொரு ப்ராவின்ஸ்க்கு மூவ் ஆகும்போது அந்த நம்பரை உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதே மாதிரி என்ன தான் வேர்ஜின் மொபைல் பெல் மொபைல் கீழே இருந்தாலும் வேர்ஜின்லேருந்து பெல்லுக்கு மூவ் ஆகும்போது அந்த நம்பரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம டியர்3 நெட்ஒர்க்ஸோட பிளான்ஸ் அண்ட் ப்ரைஸஸை பார்க்கலாம். டியர்3 பார்த்தீங்கன்னா சார்ட்டர் சில பிளான்ஸில் $5 சீப்பாக இருக்காங்க, பட் சார்ட்டர் உங்களுக்கு ஃபுல்லாகவே 3G தான். லக்கி அண்ட் பப்ளிக் 5GBலேருந்து 4G தராங்க. மூணு பேருமே எக்ஸ்ட்ரா டேட்டாக்கு எப்போவுமே ப்ரொமோஷன்ஸ் விட்டுட்ருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சார்ட்டர் அண்ட் லக்கியில் ஆட்டோபேல என்ரோல் பண்ணியிருந்தா எவ்ரி மந்த் எக்ஸ்ட்ரா 2GB தராங்க. ஸோ இந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம்ப பெனிஃபிட். கனடாவில் இருக்கிற முக்கியமான 10 மொபைல் நெட்ஒர்க்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் அண்ட் அவங்க என்னென்ன பிளான்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க நம்ம டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. இது உங்களுக்கு ஒரு குயிக் சம்மரி மாதிரி சொல்லணுன்னா எனக்கு நிறைய டேட்டா தேவைப்படும், குறிப்பாக அன்லிமிட்டட் டேட்டா இருந்தால் சூப்பர், அண்ட் எனக்கு கண்டிப்பாக புது ஃபோன் வேணும்னா நீங்கள் டியர்1 நெட்ஒர்க் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. பட் கனடாவுக்கு புதுசாக வரவங்க இவங்ககிட்ட அக்கௌண்ட் செட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், அதனால் ஆல்ரெடி அந்த நெட்ஒர்க்கில் இருக்கிற யாராச்சும் உங்களை அவங்க லைனில் ஆட் பண்ணால் உங்கள் ப்ராசஸ் ஸ்மூத்தாக இருக்கும். பட் இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, டியர்1 நெட்ஒர்க் நீங்கள் போகிறீங்கன்னா மாதம் $100 மேலே மொழியில ரெடியாக இருங்க. எனக்கு ஃபோன் வேணும் ஆனால் புது ஃபோன்லாம் தேவை கிடையாது, பழைய வருஷம் ஃபோன் இருந்தால் கூட ஓகே. அதே மாதிரி டேட்டா பார்த்துக்கிட்டா எனக்கு 10-20GB டேட்டா இருந்தால் போதும்னா நீங்கள் டியர்2 நெட்ஒர்க் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இவனுங்கிட்ட போனீங்கன்னா மாதம் $100 ஈஸியாக முடிச்சுட்டு வந்துடலாம். ஏப்பா சாமி எனக்கு புது ஃபோனு வேணாம், ஒன்று வேணாம், டேட்டா ஸ்பீடு பற்றி கூட கவலை இல்லை, 4G 3G எனக்கு 10GB கூட ஒரு டேட்டா கிடச்சா போதும், ஆனால் கனடா வைடு அன்லிமிட்டட் காலிங் இருக்கணும்னா நீங்கள் டியர்3 நெட்ஒர்க் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இவனுங்கிட்ட போனீங்கன்னா ஈஸியாக $50 மாதம் உங்கள் மொபைல் பிளானை முடிச்சுட்டு வந்துடலாம். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புறேன். குறிப்பாக கனடாவுக்கு வரலான்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு இங்கே இருக்கிற மொபைல் நெட்ஒர்க்ஸ் பற்றி ஒரு சின்ன ஜிஸ்ட் கிடச்சிருக்கும். வேறு ஏதாச்சும் குவஸ்டின்ஸ் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. ஒவ்வொரு வீடியோ நான் இதை தான் கேட்டுட்ருக்கேன், ஆனால் 3-4 கமெண்ட்ஸ் மேலே வரமாட்டுது. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கே அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நீங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் கொடுத்தா தான் எனக்கு பெட்டர் கண்டென்ட் கொடுக்க உதவியாக இருக்கும். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம
பண்ணாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் ஊர் சுற்றும் வாலிபன்.